ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடை எப்படி போடுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளாஸ்க்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் வாட்டர் பாட்டில்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி நம்ம இப்போ எங்கேயாவது போகணும்னா சுட தண்ணிலாம் எடுத்துகிட்டு போகணும், அது ஃப்ளாஸ்கில் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம அது கீழே தனியாக கையில் வச்சு பிடிச்சிட்டு போக முடியாது இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு டீ, காஃபி, பால் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு அதுலேயே டம்ளர் கப்புலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். மேலே மூடியும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால் மூடியும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பிள்ளைங்களுக்கு பால் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் பால், டம்ளரு, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ் ஏதாவது வைக்கணுன்னா வச்சுக்கலாம். ஒரு டவல் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே இப்படி மூடி போட்டு மூடிடலாம். கைப்பிடி வச்சு இப்படி தூக்கிக்கலாம். கீழே ஊற்றாமல் இருக்கும், சிந்தாமல் இருக்கும். டிஃபன் கேரியர் கூட வச்சு நீங்கள் கொடுக்க முடியும். சாப்பாடு அடுக்கு பாத்திரம் கூட வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலேயும் நமக்கு தெரியாத அளவுக்கு பாருங்கள் அந்த மாதிரி மூடியும் போட்டுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, சரியாக இருக்குது. அதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த மாடலு. நம்ம சேனலில் இன்னும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், அதையும் நான் போட்டு காமிக்கிறேன். இதற்கு முன்னாடி நான் மேக்கப் திங்ஸு நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக வச்சுருப்போம்ல, அந்தெல்லாம் போடுற மாதிரி ஒரு பாக்ஸும் செஞ்சுருந்தேன். இப்போது இது எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒயர் கட்டில் நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டை அவுத்து விட்டுட்டு அளந்துக்கலாம். ஸ்கேலில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8.5 அடி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 11 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்ச ஒயர் ஒன்று எடுத்து அதை சமமாக மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போது கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ஒயரை பாருங்கள், நீங்கள் இப்படி ஒரு 1/2 அடி கம்மியாக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 1/2 அடி கம்மியாக அப்படி வச்சு பிடிச்சி கீழே வரைக்கும் கொண்டு வந்து மடித்து பிடிச்சிக்கோங்க. கீழே வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அளந்து மடித்து மடித்த பகுதி பின்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ மெதுவாக காட்டுறேன். அது மேலே இதை மாட்டுங்க. மடித்ததை மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர், அடி பக்கமாக இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைட்லேயும் அளந்தோம்ல, 1/2 அடி கம்மியாக அளந்தோம்ல, அந்த ஒயர் பின்பக்கம் இருக்கும். அந்த ஒயரையும் அந்த மேலே போகிற அந்த ஹோல்ஸ்க்குள்ளார விட்டு அந்த பக்கமாக இழுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் 4 பக்கமும் டைட் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக் நாட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இல்லைன்னா கீழேருந்து மேலே கொஞ்சம் தள்ளி விட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது இன்னொரு ஒயர் எடுத்து அதே மாதிரி சமமாக மடிச்சுக்கிட்டு இந்த வலது கை பக்கம் ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கும் எப்போயும், அந்த மடிச்சுட்டு அது மேலே போட ஆரம்பிங்க பேசிக் நாட். அதே மாதிரி தான் மடித்து வச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வைங்க. சைடில் போகிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்தீங்கன்னா ஒரு நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா ஒயரையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இந்த சைடில் அளந்து விட்டோம்ல, அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். 1/2 அடி கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான். மேலே போகிற ஒயரை விட 1/2 அடி கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்தது அதே கலர் ஒயர் சைடில் போகிற அளவு அளந்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அளந்துட்டு அளந்தது பின்பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். இப்போது மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இந்த ஒயரை அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத எடுத்து மேலே வைக்கணும். சைடில் அளந்து விட்ட ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கனாக்க வந்துடும். வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும். மேலே போகிற எல்லா ஒயரையும் அதே மாதிரி அந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற ஒயரை அது ரெண்டு அதை சுற்றணும். சுற்றிட்டு பேசிக் நாட் போடுங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணதை அடையாளத்துக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு நம்ம ஒயர் சேர்த்த லைன் வந்து தெரியணும். அதுக்காக அந்த மாதிரியே முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ரெண்டாவது லைனை நான் போட்டுட்டு வந்துட்டேன், கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அளந்து கட் பண்ணி விடுங்க சைடில் போகிற அளவு. இப்போது அடுத்தது அதே ஒயர் எடுத்துக்கலாம், அதே கலரே எடுத்துக்கிட்டு அந்த சைடில் போகிற அளவு பாருங்கள் இந்த மாதிரி அளந்துக்கிட்டு வரணும். இந்த மாதிரி அளந்துக்கிட்டு வந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு சைடில் அடியில் உள்ள ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி இழுங்க. நான் பாருங்கள் தப்பாக மாட்டிட்டேன். அந்த பின்பக்கம் அளந்ததை விடணும், அதனால தான் அப்படி. கட்டோடு இருக்கிறது பின்பக்கம் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இழுக்க முடியாது. இப்போ பாருங்கள் திரும்பவும் கட்டோடு இருக்கிற ஒயர் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் மூணு போட்டிருப்பேன். முடிச்சு போட்டதோட நடுலைனோட சேர்த்து நாலு வரும். இப்போது சைடில் போகிற அளவு அளந்து போடுங்க. சைடில் போகிற அளவு அளந்து அதை பின்பக்கம் மடித்து வச்சுக்கிட்டு பாருங்கள் ஒன்று கம்மியாக குறைச்சிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு முடிச்ச விட்டுட்டு ரெண்டாவது முடிச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஒன்று மட்டும் குறைச்சிருக்கேன். அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் மூணு லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு அடுத்து நாலாவது லைனு ஒன்றே ஒன்று மட்டும் குறைச்சிருக்கேன். ஒன்று குறைச்சிட்டு அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒன்று குறைச்சிடணும், ஒன்று விட்டுறணும். போட்டுட்டு காமிக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ரவுண்டு ஷேப்பு வேணும், அதுக்காக நான் இப்படி ஒரு ஒரு நாட் குறைச்சிட்றேன் அந்த இடத்துல. இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் வரைக்கும் வந்துட்டு ஒன்றே ஒன்று குறைச்சிருங்க. கடைசி இதை போடாமல் விட்டுருங்க, கடைசி முடிச்சு போடாமல் விடுங்க. 11, அப்போ இங்கே வந்து 9 தான் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று குறைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி அடுத்த லைன் போடலாம். இப்போ இதை லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் அளந்து கட் பண்ணி விட்டுறணும் அந்த அளவு. இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு நாட் குறைக்க போகிறேன் பாருங்கள். மேலே அது 9 வந்துச்சா, அடுத்தது 7 தான் போட போகிறேன் நான். ஒன்று விட்டுட்டு அடுத்தது போடுறேன் சாய்வாக பாருங்கள். ஏற்கனவே 9 போட்டிருந்தோம், அந்த 9லேயும் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று குறைச்சிட்றேன். குறைச்சிட்டு போடுறேன், விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு அடுத்தது போடுறேன் பாருங்கள். அது 9 இருந்துச்சுல, அதிலிருந்து 1, நாலாவது லைன்லேருந்து 1 குறைச்சிட்றேன். உங்களுக்கு சாய்வாக அது பார்க்க தெரியும். 11 இருந்துச்சு, 3 லைன் 11 போட்டேன். அந்த நடுப்புற இல்லாமல், நடு லைன் இல்லாமல் 3 லைன் வந்து 11 போட்டுட்டு, நாலாவது லைன் வந்து 9, அடுத்தது அஞ்சாவது லைன் வந்து உங்களுக்கு 7 தான் வரும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று குறைச்சிடணும் பாருங்கள். இது கடைசி லைன், அது போடுறேன். இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஒன்று குறைச்சிருவேன். அப்போது 9, 7 அந்த மாதிரி வரும். நாலாவது லைன் 9, அந்த கடைசி லைன் வந்து 7 வரும். ரெண்டு ரெண்டு குறைஞ்சிரும். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, லாஸ்ட்டில் ஒன்று ஒன்று கூட்டாச்சு. அந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள் விட்டுறணும். அப்போ நமக்கு சாய்வாக அப்படி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த நடு லைன் இல்லாமல் மொத்தம் 5 லைன். இப்போ திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 3 லைன் போடணும். அதே 11 நாட்டு வர மாதிரி, 11 முடிச்சு வர மாதிரி 3 லைன் போடுங்க. அந்த நடு லைனை விட்டுட்டு 3 போடுங்க. நடு லைனை சேர்க்காதீங்க. எண்ணும்போது முடிச்சு போட்டிருக்கோம் அது அடையாளத்துக்கு. அந்த லைனை விட்டுட்டு பாருங்கள் முடிச்சு ரெண்டு பக்கமும் போட்டிருக்கேன். அதுக்கும் கீழே இந்த பக்கம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கம் போடணும். 3 வந்து அப்படியே அதே அளவு போட்டுட்டு நாலாவது லைன் வந்து 1 குறைக்கணும். அடுத்தது அஞ்சாவது லைனுக்கும் அந்த நாலாவது லைன்லேருந்து 1 குறைச்சிடணும். அந்த மாதிரி 9, 7 அப்படி வரணும். முடிச்சு வந்து அத்தனை முடிச்சு தான் வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சாய்வாக பாருங்கள். இது சாதாரணமாக அதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி 3 போடுங்க. போட்டுட்டு அந்த கடைசியிலையும் அதே மாதிரி போட்டுருங்க பாருங்கள். 4 சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். 7, 7 முடித்து லாஸ்ட்டில் இருக்கும் 4 சைடும். அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. சாய்வாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது மேலே போடுறதுக்கு ரன்னிங் ஒயரு, வைலட் கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். நான் 3வது முடிச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன். மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இந்த சொருகிற அளவுக்கு விட்டு மடிச்சிருந்தோம்ல அந்த வைலட் கலர் ஒயரை மாட்டுங்க. மாட்டிட்டு
அந்த மடித்ததை சுருகிற அளவுக்கு விட்டது பின்பக்கம் இருக்கும். அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாட் கிடச்சிரும். இதை அப்படியே வரிசையாக இந்த பக்கம் போட்டுக்கிட்டே வாங்க. சுருகிற அளவுக்கு விட்டோம்ல, அதை மட்டும் அப்படியே நீட்டிகிட்ருக்கு பாருங்கள் ஒயர். அந்த பக்கம் அது கடைசியாக சுருகிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த கார்னர் வரும்போது மூளை திருப்பும்போது ரெண்டு இடத்துல மூளை திருப்புகிற மாதிரி வரும், ரெண்டு இடத்துல ஐங்கோணம் வடிவத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த சைடில் அந்த ஒரு ஒரு முடிச்சு நம்ம குறைச்சோம்ல, அந்த வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் போகும். மேலே பார்த்து ஒன்றும் சைடில் பார்த்து ஒரு ஒயரும் போகும். அதில் பாருங்கள் அதை போடுறேன். அதை போட்டுட்டு அப்படியே அந்த முடிச்சிலேயே சைடு பார்த்து போகும், அந்தையும் போடணும் நம்ம. பாருங்கள் அந்த இடத்துலையும் நான் போடுறேன். மூளை திருப்புறது இதுதான். இப்போ அடுத்தது அதுக்கும் கீழே இருக்கிறதுலையும் அதே மாதிரி போகும், மேலேயும் சைட்லேயும் போகும். மேலே போகிறதுலையும் ஒரு நாட் போடுங்க, சைடில் போகிறப்பையும் ஒன்று போடுங்க. ஒரு ஒரு நாட் குறைச்சிருக்கோம்ல கடைசி ரெண்டு லைனுக்கு, அதனால் அந்த மாதிரி வரும். நீங்கள் அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தரையில் அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒயரையும் விடாமல் எல்லா ஒயரையும் நம்ம போட போகிறோம். பாருங்கள் இந்த ஒரு கார்னர் நான் போட்டு காமிக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் மீதி நாலு கார்னரும் போடுங்க. வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள் இந்த பக்கம் முடிச்சாச்சு. அப்படியே இந்த பக்கம் திருப்பி எல்லா ஒயரையும் சேர்த்து போட்டுகிட்டே வாங்க வரிசையாக. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடத்துல ரெண்டு இடத்துல முக்கோணம் மாதிரி தெரியும், ரெண்டு இடத்துல ஐங்கோணம் வடிவத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த கேப்பு, அவ்வளோதான். பாருங்கள் அப்படியே ரவுண்டாக அப்படி வளைஞ்சி வந்துருச்சு. இதே மாதிரி தான், இதே மாதிரியே இந்த சைடும் போடுங்க, அந்த சைடும் போடுங்க. அந்த கேப்பு அப்படி வருதேன்னு நினைக்காதீங்க. இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்த அந்த முடிச்சியை அவுத்து விட்டுட்டோம். நம்ம நடு சென்டர் தெரியறதுக்காக போட்டிருந்தோம்ல, அதை எடுத்தாச்சு. இப்போ இது வரைக்கும் போடுங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயரை ஏணிப்படி முடித்து போட போகிறோம். அதை வந்து இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. சொருகிற அளவுக்கு விட்டுருந்ததும் பின்பக்கம் தான் இருக்கும், அதையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சியே நம்ம லூஸ் பண்ணுறோம். மேலே போகிற ஒயரை லேசாக கீழே தள்ளி விட்டிங்கன்னா கீழே லூப் மாதிரி கிடைக்கும். திரும்பவும் பின்பக்கத்து ஒயரை அப்படியே மேலே தள்ளினிங்கன்னா மேலே அந்த ஹோல்ஸ் மாதிரி கிடைக்கும். அதில் அந்த ரன்னிங் ஒயர் பின்பக்கம் அடித்து வச்சுருந்தோம்ல, அதை அதுக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வரும். இப்போ மேலே போகிற ஒயரை முன்பக்கமாக அப்படி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸில் விட்டுருங்க. அந்த வயலட் கலர் ரன்னிங் ஒயர் ஹோல்ஸில் விட்டுட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்பக்கமும் பாருங்கள் அந்த மாதிரி இழுத்திங்கனாக்க உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம்னே தெரியாது, பாருங்கள் சமமாக அப்படி ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்காக தான் ஏணிப்படி முடித்து போடுறது. இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரையும் கையில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் போடணும். அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. அதை ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் அந்த ஃபஸ்ட் லைனில் அப்படியே சொருகி விட்டுருங்க லாஸ்ட் வரைக்கும். ஒரு ஆறு முடிச்சியாவது நீங்கள் சொருகணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ உள்பக்கம் பாருங்கள், ரன்னிங் ஒயர் இப்படி இருக்கும். அதை இப்படி மடித்து சைடில் எங்கே வருதோ எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தது மேலே ரெண்டாவது லைன் ஆரம்பிக்க போகிறோம். இப்படி சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு மடிச்சுட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை அதை சுற்றிட்டு நீங்கள் பேசிக் நாட் போடுங்க, சாதா முடிச்சு போடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு, வளைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. அதான் ஏணிப்படி முடிச்சு அப்படி ஏணி மாதிரி வளைஞ்சி வரும் மேலே. இப்போ இனிமே வரிசையாக எந்த ஒயரையும் விடாமல் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு வந்துட்டு இன்னொரு டைம் உங்களுக்கு அந்த மூணாவது லைன் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் காமிக்கிறேன். ரெண்டு லைன் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ திரும்பவும் ஏணிப்படி முடித்து போடணும். அந்த ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் அந்த பாருங்கள் அந்த கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏணிப்படி முடித்து போடணும். இப்போது ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயர் இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க.
இப்போது அந்த ரெண்டாவது லைன் ஆரம்பித்தோம்ல அதை வந்து லூஸ் பண்ணணும், மேலேருந்து கீழே தள்ளிவிடணும், கீழேருந்து திரும்பவும் மேலே தள்ளிவிடணும். தள்ளிவிட்டாக்க இந்த மாதிரி பாருங்கள் கையை விட்டு காமிக்கிறேன், அந்த ஹோல்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளார பின்பக்கமாக மடித்து வச்சுருக்கோம்ல அந்த ரன்னிங் ஒயரு அதை விடுங்க, கட்டோடு இருக்கிற ஒயரு மடித்ததை விட்டுட்டு இப்போ மேலே போகிற ஒயரு அந்த மடிச்சு விட்டுருக்கோம்ல அதுக்கும் பின்பக்கம் இருக்கும், அதை ஜஸ்ட்டு சும்மா இப்படி முன்பக்கம் அப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸில் விட்டுருங்க. மேலே அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டு பாருங்கள், மேலே போகிற ஒயரை கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுட்டு பின்பக்கமாக பிடிச்சி இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். திரும்பவும் மேலே பிடிச்சி இழுங்க, டைட் ஆகிடும். இப்போது பின்பக்கம் அந்த வயலட் கலர் ஒயரை இழுத்திங்கனாக்க அதுவும் டைட் ஆகிடும். இப்போ வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம்னு தெரியாது. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது தான் கூட நல்லாயிருக்கும், மேலே முடியும் போதும் சமமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறோம். நீங்கள் இப்போ அடுத்தது எப்படி போடணும்னு பாருங்கள். அடுத்த லைன் போடுறதுக்கும் இந்த மாதிரி பாருங்கள், இப்படி வளைஞ்சி இப்படி பின்பக்கமாக இருக்கா இப்படி எடுத்துகிட்டு வாங்க, சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி மடித்து அடுத்த லைனை போடுங்க. ஏணிப்படி முடித்து கஷ்டம் இல்லை, நம்ம தனி வீடியோவாகவும் போட்டிருக்கேன் பாருங்கள், ஈஸி தான். இதை அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரியே நீங்கள் மேலே வரைக்கும் போட்டுட்டு வாங்க. ஒரு ஒரு லைனும் போட்டுட்டு வந்துட்டு அந்த ஆரம்பித்த இடம் வரும்போது ஏணிப்படி முடித்து போட்டுட்டு மடக்கி மேலே எடுத்துகிட்டு வந்து அடுத்த லைன் போடணும். இதே மாதிரியே மேலே வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வாங்க. நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை லைன் போடணும்னு. ஒரு 10 லைன் நீங்கள் இது மாதிரி போடுங்க. இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டேன், மொத்தம் 10 லைன் வயலட் கலரில் போட்டிருக்கேன். இப்போது அந்த 10வது லைன் முடிக்கும் போதும் நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டு தான் முடிக்கணும். நான் திரும்பவும் ஏணிப்படி முடித்து போட்டு முடிக்கிறேன். நம்ம முடிச்சுட்டு அடுத்து அந்த ஒயரை கட் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த ஆரம்பித்த இடத்த அதே மாதிரி பாருங்கள் லூஸ் பண்ணிவிட்டு அதை மேலே தள்ளி விட்டு பின்பக்கம் மடித்து வச்சுருக்கிற ரன்னிங் ஒயரை அதுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு டைட் பண்ணுங்கள். கீழே இழுத்துட்டு திரும்பவும் மேலே இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்போ உள்ளார ரன்னிங் ஒயரை பாருங்கள் இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிடும். இப்படி இழுத்துட்டு நீங்கள் இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த வயலட் கலர் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க. கட் பண்ண வயலட் கலர் ஒயரை எவ்வளோ தூரம் உங்களுக்கு போகுதோ அவ்வளோ தூரம் நீட்டமாக அப்படியே சொருகி விட்டுருங்க. உள் பக்கமாக எங்கே வேணாலும் சொருகலாம். நான் அதை ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் சொருகிறத. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே ஒரு 6-7 முடிச்சில் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ மேலே போகிற ஒயரை, இப்போ ரன்னிங் ஒயர் எதுவுமே வேண்டாம், ரன்னிங் ஒயரே இல்லாமல் ரெண்டு ஒயராக சேர்த்து ஒரு பேசிக் நாட் போடுங்க. நம்ம ஹெக்ஸாகன் கூட அருங்கோணம் கூட போடுவோம்ல அதுக்கு போடுற மாதிரி தான் மேலே போகிற ஒயரை ரெண்டு ஒயராக ஒன்றா சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் காமிக்கிறேன். பக்கத்து பக்கத்து ஒயரை எடுத்து போடுங்க. பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஏற்கனவே கூட போடுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு புரியாது இல்லையா. அதுக்காக இதே மாதிரி பாருங்கள் ரெண்டு ரெண்டாக அப்படி சேர்த்து இப்படி போடணும். ரன்னிங் ஒயர் எதுவுமே இல்லை, மேலே போகிற ஒயரை மட்டும் நம்ம போடுறோம். ரெண்டு ரெண்டாக மாதிரி போடுங்க. இப்போது நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போது அடுத்தது ரன்னிங் ஒயர் வந்து அந்த கலரை எடுத்துக்கோங்க. மேலே போகிற ஒயர் என்ன கலரோ அந்த கலரே எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ஒயர் வரும், அதில் வலதுகை பக்கம் உள்ள ஒயர் அதிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அதை சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு மடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பேசிக் நாட் சாதா முடித்து போடுறேன். போட்டுட்டு அப்படியே அடுத்தது பாருங்கள் வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். ஒரு முடிச்சிலேயே ரெண்டு ஒயர் வரும், வலது பக்கம் பார்த்து ஒன்று இடது பக்கம் பார்த்து ஒன்று வருது இல்லையா, அந்த ரெண்டையும் போடணும் தனித்தனியாக. பாருங்கள் இப்போ அந்த இடத்துல ஒன்று போட்டுட்டேன். அடுத்தது அந்த ஒரு முடிச்சிலேருந்தே இன்னொரு ஒயர் வருது, அதையும் போடுங்க. ஒரு நாட்டிலேருந்து ரெண்டு ஒயர் வரும், அந்த ரெண்டையும் நம்ம இழுத்து போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு விடக்கூடாது. அப்படி போடும்போது அந்த இடத்துல ஹோல்ஸ் கொஞ்சம் அது பக்கத்தில் கீழே பெருசாக வரும். இப்போ பாருங்கள் அடுத்தது மேலே போகிறது பாருங்கள், ரெண்டு ஒயர் வருதில்ல அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயரை போடுறேன். ஃபஸ்ட்டு ஒயரை போட்டுட்டு அடுத்தது ரெண்டாவது ஒயரையும் போடணும். இது வந்து கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு நம்ம வரிசையாக போட்டுக்கிட்டு வரோம். முன்னாடி கட்டோடு
இருக்கிற ஒயர் இல்லாமல் நம்ம போட்டோம் இல்லையா, இப்போது கட்டு ஒயர் வச்சு போடுறோம். ஒரு லைன் பாருங்கள், அப்படியே வரிசையாக எந்த ஒயரையும் விடாமல் ஒரு முடிச்சிலேருந்து ரெண்டு ஒயர் வரும், அந்த ரெண்டையுமே போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் இந்த மாதிரி வரும், அந்த ரெண்டையுமே போடுங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரியே போட்டுக்கிட்டு வாங்க. அந்த இடம் வந்த உடனே நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றுலேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் வருது, அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு வாங்க. அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த இடம் வர வரைக்கும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அந்த அதில் ஒரு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரையும் நான் போடுறேன். இடது கை பக்கம் உள்ளது போடுறேன். அது போட்டுட்டால் தான் ஆரம்பித்த இடம் நமக்கு வரும். எந்த ஒயரையும் விடக்கூடாது. முன்னாடி வலது கை பக்கம் உள்ளதுலேருந்து ஆரம்பித்தோம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு. இப்போது பாருங்கள், கட் பண்ணி விட்டுடுறேன் நான். ஏணிப்படி முடித்து போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணாலும் படலாம், இல்லைனா நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்போ ஏணிப்படி முடித்து போடாமையே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு அதை பாருங்கள், அந்த சைடில் அந்த ஆரம்பித்த ஒயர் நாட்டு இருக்குல்ல, அந்த கேப்பில் அதை சொருகிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் அப்படியே சொருகணும். அதே மாதிரி இந்த பக்கம் சொருகிற அளவுக்கு விட்டிருந்ததையும் பாருங்கள், இந்த முடித்த இடத்துல நான் அந்த இதில் சொருகிறேன். முடித்த முல அந்த இடத்துல அந்த முடிச்சில் ஒரு சொருகு சொருகிட்டு அந்த கேப்பில் சொருகி அதுக்கப்புறம் உள்பக்கமாக கொண்டு போய் நம்ம உள்ளார சொருகணும். சரிங்களா, நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி உள்பக்கமாக அந்த லாஸ்ட்டு நாட்லேயும் சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் உள்பக்கம் கொண்டு போய் உள்ளார சொருகி விட்டுருங்க வரிசையாக. அப்போ ஜாயிண்ட் ஆகிக்கும் நமக்கு. ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் சொருகிறத. அதாவது சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அந்த முடித்த நாட்டில் சொருகணும். முடித்ததில் கொஞ்சம் அப்படியே சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் உள்பக்கமாக விட்டு நீங்கள் இழுத்து சொருகணும். அதே மாதிரி இந்த பக்கமும் முடித்த ஒயரை கட் பண்ணோம்ல, அதையும் அந்த ஆரம்பித்த நாட்டில் அந்த உள்பக்கமாக சொருகி உள்பக்கம் கொண்டு வந்து அதை ஜாயிண்ட் பண்ணிடணும் இழுத்து. இப்போ பாருங்கள், அந்த இடம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது அந்த பெரிய கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு மேலே ரெண்டு ஒயரை சேர்த்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் ஒரு முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு போட்டோம்ல அது மாதிரி. இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயர் இல்லாமல் அந்த பெரிய கேப்பு, அந்த கேப்புக்கு மேலே ரெண்டு ஒயர் போகும், அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அருங்கோணம் கூடைக்கு போடுறது தான், அந்த ஸ்டார் ஷேப் நமக்கு கிடைக்கணும். அதுக்காக இப்படி கையை வச்சு பாருங்கள், பெரிய ஹோல்ஸ் இருக்கும், அந்த அதுக்கும் மேலே ரெண்டு ஒயர் அந்த இடத்துல சேர்த்து போடணும். இந்த மாதிரி சுற்றிலும் போடுங்க. இப்போ சுற்றிலும் ஒரு ரவுண்டு போட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது முன்னாடி போட்டோம்ல ரன்னிங் ஒயர், அதே மாதிரியே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு போட ஆரம்பிங்க. அதே மாதிரி வலது கை பக்கம் இருக்கிற இடத்துல ஆரம்பிங்க. சொருகிற அளவுக்கு மடிச்சுட்டு அதே கலரே போடுங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான் அந்த லைன் போட்டோம்ல, அதே மாதிரியே இதையும் சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. எந்த ஒயரையும் விடாமல் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு அதே மாதிரியே இதையும் சொருகி விடலாம் எப்படி வேணாலும். நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டு உள்ளார முன்னாடி சொருகிற மாதிரி கூட நீங்கள் சொருகிறதா இருந்தால் சொருகலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளாரையே பின்பக்கம் ஒயரை வச்சு கூட போடலாம். அது நிறைய பேருக்கு ஏணிப்படி முடித்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதும்பாங்கள்ல, அதனால் அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு ஏணிப்படி முடித்து தெரியலனா அந்த மாதிரி சொருகணும். போட்டுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு சொருகிருங்க. சொருகிற அளவுக்கு விட்ட ஒயரையும் சொருகிருங்க, இல்லைனா ஏணிப்படி முடித்து போட்டும் சொருகலாம். உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இல்லைனா ரன்னிங் பின்பக்கம் வச்சுக்கிட்டு அதை அப்படியே மேலே கொண்டுட்டு வரதுனாலும் வச்சு கொண்டுட்டு வரலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை எல்லாத்தையும் ஒரு லைன் ஃபுல்லாக அது போட்டு முடித்தாச்சு. இப்போது சொருகிற அளவுக்கு பாருங்கள் விட்டுட்டு அந்த மாதிரி கட் பண்ணி சொருகிடணும்.
அதை எப்படி சொருகிறேன்னு பாருங்களேன். அந்த ஹோல்ஸில் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஏணிப்படி முடித்து போடாமல் இருந்தாக்கா எப்படி சொருகணும்னு நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா புரியும் நான் எப்படி சொருகிறேன்னு. அதை ஆரம்பித்ததில் கொஞ்சம் அந்த இடத்த கேப்பில் பாருங்கள், அதை அப்படி இழுக்கும்போது பாருங்கள், இதுவும் அதுவும் கடைசி நாட்டும் முடித்ததும் ஆரம்பித்ததும் ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை பாருங்கள் அப்படியே அந்த உள் பக்கமாக கொடுத்து அப்படியே வரிசையாக சுருகி விட்டுருங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒரே கலராக இருக்கிறதுனால தெரியாது. இப்போ சொருகிறத உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். நல்லா டைட்டாக சுருகி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள். இப்போது உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும். இப்போது இந்த ஹோல்ஸுக்கு மேலே ரெண்டு ஒயரு கை வச்சு பாருங்கள், பெரிய ஹோல்ஸாக இருக்கும், பெரிய ஓட்டை தெரியும். அந்த பெரிய ஓட்டைக்கும் மேலே போகிற ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுங்க. ரன்னிங் ஒயர் இல்லாமல், கட்டோடு இருக்கிற ஒயர் இல்லாமல் அந்த மாதிரி போடுங்க. முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி தான், தப்பாக போட்டுறக்கூடாது. அந்த பெரிய ஹோல்ஸு கையை விட்டு பார்க்கணும், அந்த பெரிய ஓட்டைக்கும் மேலே வருதில்லை, அந்த ரெண்டு ஒயரை தான் நீங்கள் சேர்த்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டார் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த போட்ட உடனே உங்களுக்கு பாருங்கள் ஸ்டார் மாதிரி தெரியும். இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே அந்த பெரிய ஹோல்ஸுக்கும் மேலே போகிற ஒயரை ரெண்டு ரெண்டாக வரிசையாக சேர்த்து போட்டுகிட்டே வந்துடுங்க. ரெண்டு ரெண்டாக போடுங்க, ரன்னிங் ஒயர் இல்லாமல் போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, நான் ஒரு வயலட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்டார் வந்து உங்களுக்கு தனியாக தெரியும், ஒரு ஸ்டார் மாதிரி தெரியறதுக்காக. அதுக்காக அதை டிவைட் பண்ணி ரெண்டு ஸ்டார் நமக்கு தனியாக தெரிகிற மாதிரி பண்ண போகிறேன். அதனால் இப்போது இந்த ஒரு ஸ்டார் நமக்கு தெரியணும்னா இந்த இடத்துல தனியாக ஒரு கலர் கொடுத்தீங்கனாக்க உங்களுக்கு தெரியும். அதனால் சொருகிற அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே போட ஆரம்பிங்க. இன்னொரு ஐடியாவும் பண்ணலாம். நீங்கள் அடுத்தது பாருங்கள், ஒரு நாட் போட்டுட்டு அடுத்த நாட் போடும்போது அந்த பின்பக்கமாக அந்த ஒயரை வச்சு கூட அதை மடித்து போடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இதே மாதிரியே அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த சொருகிற அளவுக்கு விட்ட ஒயரை ரெண்டாவது முடித்து போடும்போது அதை அப்படியே பின்பக்கமாக வச்சு வச்சு அப்படியே போட்டுக்கிட்டு கூட நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லைன், அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு சொருகும்போது கட் பண்ண ஒயரை மட்டும் சொருகுனா கூட போதும். எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டந்தாங்க, அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். நமக்கு தேவை அந்த ஒரு லைன் அப்படியே போட்டுட்டு வந்து முடிக்கணும். இப்போது இது அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இது பாருங்கள், ஸ்டார் மாதிரி நமக்கு இது தெரியுது பிட்டா. ஒரு லைன் இப்போ வயலட் கலர் போட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணி நான் சுருகிட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போது அந்த பெரிய ஹோல்ஸு கையை வச்சு பாருங்கள், அந்த பெரிய ஓட்டைக்கும் மேலே போகிற ஒயரை ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. கீழே போட்டோம்ல அதே மாதிரி தான் பாருங்கள், அந்த ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு அந்த பெரிய ஓட்டைக்கும் மேலே. அந்த வயலட் கலரு ஒரு லைன் நான் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த முன்னாடி சொன்னோம்ல அதே மாதிரி தான், அதனால் அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு சுருகிட்டேன். அதுக்கப்புறம் கட்டோடு இருக்கிற ஒயர் இல்லாமல் மேலே போகிற ஒயரை அந்த பெரிய ஹோல்ஸுக்கும் மேலே ரெண்டு ஒயரை சேர்த்து போட்டேன். இதே மாதிரியே பாருங்கள், அந்த ஸ்டார் மாதிரி போட்டாச்சு. அதே மெத்தடு தான், கீழே ஒரு ஸ்டார் வர மாதிரி நம்ம பண்ணணும்ல அதே மாதிரி தான் பண்ணணும். ரன்னிங் ஒயர் இல்லாமல் ஒன்று போட்டுட்டு அடுத்து ரன்னிங் ஒயர் அந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்கிறது போடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இல்லாமல் ஒன்று, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் மஞ்சள் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் சாதா ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு ஹெக்ஸாகன் மாதிரி கிராஸ் மாதிரி போடணும். அதுக்கு மேலே 11 லைன் போடணும். கீழே போட்டோம்ல அதே மாதிரியே வயலட் கலர் வச்சு 11 லைன் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு லைனை மடக்கி சொருகணும். மேலே ஏணிப்படி முடித்து போட்டு அதை முடிக்கிறேன் நான். அந்த மேலே இன்னொரு ஸ்டார் வந்து கீழே எப்படி ஒரு ஸ்டார் போட்டோமோ அதே மாதிரி மேலேயும் அந்த கலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வயலட் கலரை ஜாயின் பண்ணி பின்னிட்டு வாங்க. 11 லைன் போடுங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க. அந்த கட் பண்ண ஒயரை அந்த ஸ்டார் போடுறதையும் காமிச்சா ரொம்ப டைம் ஆகிடும். கீழே அந்த ஒரு ஸ்டார் போட்ட மாதிரியே மேலே ஒரு ஸ்டார் போட்டுருங்க. போட்டுட்டு கீழே வயலட் கலர் ஜாயின் பண்ணி நம்ம 11 லைன் போட்டோம்ல, 10 லைன் போட்டோம்ல அதே மாதிரியே மேலே 10 லைன் போட்டுட்டு
பதினோரு லைன் போடுங்க. பதினோரு லைன் போட்டிங்கன்னா ஒரு லைன் உள்ளார மடங்கி சொருக்கும். ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது நாட்டில் சொருக்கணும் பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது முடிச்சில் சொருகுனீங்கன்னா அதை இழுத்து கீழே வரைக்கும் நீங்கள் சொருகும் போது ஒரு லைன் உள்ளார மடங்கி வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அவ்வளோ தூரம் கையேற்ற வரைக்கும் சொருகி விட்டுருங்க அந்த ஒயரை. ஒரு ஆறு முடிச்சிலையாவது சொருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாமே சுற்றிலும் இந்த மாதிரி சொருகிடுங்க. மூணாவது லைனில் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து அந்த குமிழ் வச்சுட்டேன், அப்போது தேயாமல் இருக்கும். இந்த மூடி பாருங்கள் போட்டிருக்கேன். இந்த மூடி இந்த லாக்லாம் எப்படி போடுறது, கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகுது, அதனால் அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.